அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம அடுத்த கல்வியாண்டில் போகிறோம். இப்போ டிசி எல்லாமே நம்ம இஷ்யூ பண்ணியாச்சு. நம்ம வந்து டிசி இஷ்யூ பண்ணிவிட்டு ப்ரொமோஷன்ஸ் போட்டு அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு மாணவர்களை மாற்றியாச்சு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் காலியாக இருக்குது. பசங்களை நம்ம சேர்க்க போகிறோம். மற்ற வகுப்புகள் எல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூலில் பசங்களை சேர்த்து உடனடியாக எமிஸ் சைட்டில் கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு 4/13/2023 நியூ என்ட்ரிஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும்னு ஒரு நமக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. நம்ம தினந்தினம் பள்ளி திறந்த பிறகோ இல்லை இப்போது சேர்ந்த மாணவர்களுடையோ உடனடியாக நம்ம வந்து பதிவேற்றம் செய்திடணும். அதை நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே எல்லாருக்கும் நமக்கு இது விஷயம் தெரியும்னாலும், இப்போ இந்த கல்வியாண்டு தொடக்கத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை முன்கூட்டியே சொல்லிடுறோம். சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்கு சைட்டில். இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயோ இல்லை வகுப்புலையோ அட்மிட் பண்ணுறீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அட்மிஷனில் போவீங்க. ஸ்டூடெண்ட் அட்மிஷன் இதில் நீங்கள் போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த குழந்தை ஏற்கனவே படித்தவரா வேறு பள்ளியில் படித்தவரா இல்லையான்னு கேட்கும். புது வகுப்பாக இருந்தால் நம்ம நோ கொடுத்தோம்னா குழந்தையோட டீட்டெயில் கேட்குறாங்க. இதில் நம்ம வந்து எந்த ஒரு ஃபீல்டும், இனிமேல் எமிஸில் எங்கே மிஸ்டேக் இருந்தாலும் நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் போட்டு கேட்டுடுவாங்க. நீங்கள் கடந்த ஆண்டு எத்தனை ரிப்போர்ட்ஸ் வந்தது, எல்லாத்தையும் நம்ம எப்படி ஓடி போய் சரி பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியும். இனிமேல் அந்த பிழைகள் வரக்கூடாதுன்னா நம்ம இந்த இடைப்பட்ட இந்த ஒரு வார கேப்பில் இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி வைக்கணும். முதல்ல ஆரம்பத்துலேயே நம்ம சரி பண்ண வேண்டியது, அட்மிஷன் போடும்பொழுது இதில் என்னென்ன காலங்கள் கேட்டிருக்காங்களோ இந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்மிஷன் ஃபார்மை முதல்ல ரெடி பண்ணுங்கள். சம்பிரதாயமாக நம்ம ரெடி பண்ணுற அட்மிஷன் ஃபார்முக்கு பதிலாக எமிஸில் என்னென்ன டேட்டாஸ் கேட்குறாங்களோ அத்தனை டேட்டாவும் உங்கள் அட்மிஷன் ஃபார்மில் இருக்கிற மாதிரி நீங்கள் டேட்டாவை வாங்கி ஃபுல்லாக என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இதில் எந்த விதமான தவறான தகவலும் நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு எந்த விதமான விடுபட்ட பதிவுகள்லையும் உங்கள் ஸ்கூல் பேர் வராது. உதாரணத்துக்கு ஆக்குபேஷன் விட்டுறீங்க, ஃபோன் நம்பர் விட்டுறோம், இது மாதிரி எதையுமே விடாமல் மிக கவனமாக நம்ம வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டோம்னா எரர்ஸ் நம்மளுக்கு வராது. இது வந்து நியூ அட்மிஷனில் நம்ம செய்ய வேண்டியது. 1ஆம் வகுப்பில் நம்ம சேர்த்தோம்னா நேரடியாக யாரும் அப்ரூவல் கொடுக்க வேண்டியதில்லை, டைரெக்டாக உங்கள் வகுப்புலேயே வந்துடும். 2ஆம் வகுப்புக்கு மேலே நியூ ஐடென்டிஃபை ஆர்டிஇ அது மாதிரி இருந்ததுன்னா வழக்கம் போல் நீங்கள் சேர்த்துட்டு அந்த எண் அந்த விவரங்களை எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா, எமிஸ் கோஆர்டினேட்டர்கிட்ட பிஆர்டிஸ் கிட்ட சொன்னீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அப்ரூவல் வாங்கி கொடுப்பாங்க. அடுத்தது, மாணவர்கள் வெளி ஊரில், அதாவது வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆத்தன்டிகேட்டடாக ஒரு ஆதாரோ அல்லது அவங்களுடைய ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபை வாங்கி அட்மிஷன் நோட்டில் வச்சுருங்க. நாளைக்கு குழந்தைகள் காமன் போலுக்கு வெளியே தள்ளும்போது ஓஎஸ்சியாக நிற்கும் பொழுது எந்த ஸ்டேட்டுக்கு போனாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஓஎஸ்சியை குறைக்க முடியல. அதனால் அந்த பீகார்லேருந்து வந்தாங்க, வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்தாங்கன்னா அந்த ஆதாரை நீங்கள் எங்கே என்டர் பண்ணணும்னா இதில் ஒரு பர்மனெண்ட் அட்ரஸ் வரும். அந்த பர்மனெண்ட் அட்ரஸில் நீங்கள் பீகாரோட அட்ரஸோ இல்லை அதர் ஸ்டேட்டோட அட்ரஸோ அடிச்சுட்டு, இன்னொரு காலத்தில் நம்ம உள்ளூரில் தங்கியிருக்கிற அட்ரஸ் அடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ப்ரொஃபைலில் பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது இந்த ஸ்டேட்டுன்னு. அந்த ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அது அப்படியே நீங்கள் இதில் அடிக்கணும். இது நியூ அட்மிஷனில் மிக கவனமாக செய்யணும், ஓஎஸ்சிக்கும் ஹெல்ப் ஆகும். ரெண்டாவது, வெளியூரில் படிச்சுட்டு வராங்க குழந்தைங்க, திடீர்னு டிசி வாங்காமல் வராங்க, இது மாதிரி கேட்டகரி நம்ம அடுத்தது பார்க்குறோம். இதில் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா பையன் ஏற்கனவே வெளி ஸ்கூலில் படிச்சுட்டு உங்கள் ஸ்கூலுக்கு வரான்ற தகவல் இருக்கிற கேட்டகரி. இதில் உங்களுக்கு எமிஸ் நம்பர் அடித்தா நீங்கள் அடிச்சுட்டு டைரெக்டாக சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பையனுடைய பெயர் வரும், அட்மிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நியூ எமிஸ் நம்பர் தெரிஞ்சாலும் ஓல்டு எமிஸ், இது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பர் தெரிஞ்சால் போட்டுக்கலாம், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு இருக்குது, மிக பழமையான டேட்டாஸ் வந்து சர்ச் ஆர்ச்சிவில் இருக்குது, அதில் போய் நீங்கள் சர்ச் ஆர்ச்சிவும் கொடுத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அதுலேயும் அந்த குழந்தைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு சர்ச்சுமே நீங்கள் ஒரு பையனை தேடும்பொழுதோ ஒரு குழந்தையை தேடும்போதோ நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்கள் ப்ரொஃபைல் கிடச்சிரும். இப்போது ஆதார் நம்பர் வச்சு தேடுறது உங்களுக்கு தெரியும், அடுத்தது ஃபோன் நம்பர் வச்சு தேடுறது தெரியும். ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை எங்கே இருந்தாலும் வரும். சர்ச் ஆர்ச்சிவ்லையும் ஒரு முறை சர்ச் பண்ணி பார்த்துருங்க. இப்போது இந்த ஸ்கூல் தான் நிறைய பேருக்கு தெரியுது, இதெல்லாம் விட ஆதார் இதெல்லாம் கிடைக்கல, ஆதார் ஃபீட் பண்ணல, ஃபோன் நம்பர் பழைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க சரியாக தெரிலன்னா டேட் ஆஃப் பர்த் ஹெல்ப் பண்ணணும். அதை விட இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாணவன் எந்த ஸ்கூலில் படித்தான்ற கேட்டகரியை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த குழந்தை எந்த டிஸ்ட்ரிக்டில் படித்ததுன்னு முதல்ல கேட்டுங்க, அந்த டிஸ்ட்ரிக்டோட பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும்.
செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன டைப் ஆஃப் ஸ்கூலில் படித்தா, அது கவர்மெண்ட் ஸ்கூலா எய்டட் ஸ்கூலா அப்படின்னு நாங்கள் கேட்டால் ஓரளவு சொல்லிவிடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு தனியார் ஸ்கூலு பேரை சொல்லும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எய்டட் ஸ்கூலாக ஃபுல் எய்டட். இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூல் பேரை செலக்ட் பண்ணும்போது சர்ச் பாரில் நீங்கள் அந்த ஸ்கூல் பேர் அந்த ஊர் பேர் அவங்க சொல்லுவாங்க நமக்கு. இப்போ சொல்லும்போதே இப்போ படப்பை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் படப்பைன்னு அடிச்சிங்கன்னா படப்பையில் இருக்கிற அத்தனை ஸ்கூலும் இதில் உங்களுக்கு காமிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து கிளிக் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் எத்தனை வகுப்பு படிச்சுட்டு உங்கள்கிட்ட வரான்னு உங்களுக்கு தெரியும். தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வரான்னா அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் அந்த பையன் இருந்திருப்பான். இப்போ எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டதுனால ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேயுமே தேடி பாருங்கள். தேடி பார்த்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டை கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த பள்ளியில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் உங்களுக்கு இங்கே காமிப்பாங்க. முன்னே வந்து யூடைஸ் கோடு தெரியல, அந்த ஊர் பேர் தெரியலலாம் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ பையனை கேட்டு நம்ம வந்து அந்த வர்ற குழந்தைய கேட்டு அந்த ஸ்கூல் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்ட்ரிக்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கூல் உள்ளே போயிட்டு அந்த குழந்தைக்கு நீங்கள் ரைஸ் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். இப்போ ரைஸ் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தை உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இதை கொடுக்குறோம், இது ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ என்னென்னா இப்போ ஒரு ஸ்கூலுக்கு நம்ம ரைஸ் ரிக்வஸ்ட் கொடுக்குறோம், எந்த ரைஸ் ரிக்வஸ்ட்டாக இருந்தாலும் இதுதான் புது மெத்தட் இது. இப்போ ரைஸ் ரிக்வஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரைஸ் ரிக்வஸ்ட் கொடுக்கணுமான்னு கேட்குது, நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கணும். எஸ்ன்னு கொடுத்த உடனே அந்த குழந்தையுடைய ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா நம்ம ஸ்கூலில், அதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அதை எழுதி வச்சுங்க. இந்த ஓடிபி மூணு நாளுக்குள்ளே அந்த பேரண்ட் அப்பே வந்துடுது, ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இந்த ஃபோன் நம்பருக்கு அந்த ஓடிபி வந்துடுது. வந்த பிறகு என்ன பண்ணணும்னா ரைஸ் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க இல்லையா, கொடுத்துட்ட உடனே பெண்டிங் அட்மிஷன் ஓடிபின்னு இந்த அட்மிஷன் பக்கத்தில் இருக்குது, இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இதை மாதிரி ரைஸ் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்களோ உங்கள் பேர் இதில் வரும். இந்த பேருக்கு நேராக நீங்கள் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். இந்த இடத்துல சப்மிட் இருக்குது, அந்த குழந்தைக்கு யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ரைஸ் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு நேராக சப்மிட் பட்டன் வரும். சப்மிட்டில் போயிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி அடிச்சு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி டேட்டுக்கு அது ஒர்க் பண்ணல, இது கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த டேப் வச்சுருக்காங்க, வந்துடும் நம்ம ஸ்கூல் திறக்கும்போது. இதில் நீங்கள் ஓடிபியை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா எந்த கிளாஸில் அட்மிட் பண்ணணும்னு கேட்கும், அப்படியே அட்மிட் பண்ணிங்கன்னா ரைஸ் ரிக்வஸ்ட் கொடுத்த அடுத்த மூணு நிமிஷத்தில் அந்த குழந்தைய நீங்கள் யாருடைய அனுமதி இல்லாமல் யார்கிட்டையும் கேட்காம உங்கள் ஸ்கூலில் அட்மிட் பண்ணிக்கிற ப்ரொவிஷன் வந்துடுச்சு. ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. அதர் ஸ்கூலில் படிச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு வர குழந்தையுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரைஸ் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு டைரெக்டாக ஓடிபி ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த பெண்டிங் அட்மிஷன் ஓடிபியில் போயிட்டு நீங்கள் அந்த குழந்தை இருக்கும் அந்த குழந்தையை கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்து அந்த குழந்தையை நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம். இது வந்து அட்மிஷனில் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். இது வந்து ஃபாலோ பண்ணி நம்ம நியூ அட்மிஷனை உடனே ஏற்றிடணும், ரைஸ் ரிக்வஸ்ட் உடனே கொடுத்துடணும், உடனே ஓடிபி இருந்ததுன்னா ஓடிபி போட்டு அந்த குழந்தையை அட்மிட் பண்ணிக்கணும். இப்படியும் அட்மிட் பண்ண முடியாத குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய எமிஸ் நம்பர் எங்களுக்கு வந்து இந்த 13 நம்பரையும் கண்டிப்பாக கொடுங்க, இந்த இன்னொரு நம்பரையும் ரெண்டு நம்பரையுமே கொடுங்க. இப்போ வந்து சில ஃபீல்டில் இந்த புது நம்பர் நியூ எமிஸ் நம்பர் கேட்குது, சில இடங்களில் பழைய எமிஸ் நம்பர் கேட்குது. இது ரெண்டையும் டைப் பண்ணி குழந்தையோட பேர், அவனுடைய வகுப்பு எந்த வகுப்பில் சேர்ந்துருக்கான், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தான்றதை மிக கவனமாக ஃபஸ்ட்டு லைனில் அதான் அடிக்கணும். இந்த ரிக்வஸ்ட் யாருக்கு அனுப்புகிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்புகிறீங்கன்னு அனுப்பி எம்இஸ் குரூப்பில் போட்டிங்கன்னா வழக்கம் போல் நாங்கள் அதை கிளியர் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்பி உங்களுக்கு கொடுப்போம், அதை நான் உங்களுக்கு ரைஸ் ரிக்வஸ்ட் வந்துடும். இது மொத்தமே அட்மிஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டோம் டீச்சர்ஸ். இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன வந்திருக்குன்னா இப்போது டேட்டாஸ் மொத்தத்தையும் அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா உன்னோட டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர், இது எல்லாம் மாற்றுறதுக்கு நிறைய உங்களுக்கு பிஓ லாகின்ல தான் பண்ணணும்னு இருந்தது, இப்போ அது இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய மாணவர்களில் யாரோ அவருடைய பேருக்கு நேராக இருக்கிற ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் போகணும். ஃபஸ்ட்டு சாரி ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு வகுப்பை தேர்ந்தெடுத்து அந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் உங்களுக்கு காட்டுறாங்க. அதில் நீங்கள் எந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணணுமோ அதை எடிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை சேஞ்ச் பண்ணால் ஓடிபி கேட்குறதில்ல, பிஓ லாகின் போக வேண்டாம். ஃபோன் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணனாலும் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேவ் ஆகுது, எல்லாமே ஈஸியாக சேவ் ஆகுது. இப்போ பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் நம்பர் சேவ் பண்ணி காமிக்கிறேன், அப்டேட் கொடுத்தோம்னா உடனே அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும், ஃபோன் நம்பர் சேஞ்ச் ஆகுது. ஆதார் நம்பரும் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்சஸ் ஆகுது, பார்த்துட்டோம் செக் பண்ணி. ஸோ இது ரெண்டுமே இருக்கிற குழந்தைகள், நியூ அட்மிஷன் போக இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், ப்ரொஃபைலில் சேஞ்சஸ் இருந்தால் இப்போ நீங்கள் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.
இதை சேவ் பண்ணிவிட்டு ஒரு குழந்தைக்கு சப்போஸ் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேலண்டரை யூஸ் பண்ணி நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மாற்றுங்க. டேட் ஆஃப் பர்த் மாற்றிட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்த உடனே என்ன கேட்கணும்னா, எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அட்மிஷனுக்கு சொன்னமோ அதே மாதிரி ஓடிபி வரும். ஓடிபி வந்தவுடனே இப்போ என்ன பண்ணணும் நம்பன்னா, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேயே நம்ம ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு பக்கத்துலேயே ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணதுக்கு ஓடிபி சப்மிஷன் இருக்குது. இப்போ அந்த குழந்தை நம்ம கொடுத்த குழந்தையோட பேர் வந்துருக்குது, இங்கே சப்மிட் கொடுத்துட்டு அந்த ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு, நான் சொன்னேன் இல்லையா அட்மிஷனில் சப்மிட் பட்டன் வரலன்னு சொன்னேன், இதில் இருக்குது பாருங்கள், ப்ரொஃபைல் சேஞ்சில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஓடிபி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் யாரையுமே கேட்காம சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ அன்ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, 1ஆம் வகுப்பு மாணவர்களை சேர்க்கணும், ரேஸ் ரிக்வஸ்ட் கொடுத்து உடனே ஓடிபி மெத்தட்லேயும் உள்ளே கொண்டு வந்துடணும். முடியாததை பிஆர்டிஸுக்கும் கோஆர்டினேட்டர் வழியாக டிஸ்ட்ரிக்ட் அனுப்பணும். இது நியூ அட்மிஷன். ஏற்கனவே இருக்கிற ப்ரொஃபைலில் ஃபோன் நம்பர் ஆதார் நம்பர் எது சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த்தை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இப்போ ப்ரொவிஷன் இருக்குது. இதை நீங்கள் இந்த லீவ்னால இப்போ லீவ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இதெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி உங்கள் சின்ன ஸ்கூலில் உங்கள் ப்ரொஃபைல் எடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு கொஞ்சம் லீவில் 2 நாள் உட்காந்து பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்கன்னா எரர் ரிப்போர்ட்டே நம்மளுக்கு வராது. எரர் ரிப்போர்ட் வர்றதுனால தான் டெய்லி டெய்லி மெசேஜஸ் போட்டு நிறைய டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த டேட்டாஸ் குறையணும்னு சொன்னால் உங்கள் ப்ரொஃபைலை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுங்க. அதுக்கு அடுத்தது 3வது தகவல் வந்து அப்ரூவல்ஸ். அப்ரூவல்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்டை அறிவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது 7.5 ரிசர்வேஷன், புதுமை பெண் திட்டம், நிறைய திட்டங்கள் வருது, அலுமினி இது மாதிரி மெத்தட் எதோ வருது, புதுசு புதுசாக வருது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அப்ரூவலில் தான் அந்த வெரிஃபிகேஷன் வரும். தொடக்கப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே 6க்கு மேலே இருக்கிற வகுப்புகளுக்கு தான் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு குறைவாக இருக்கிற ஸ்கூல்ஸில் ஏதாவது ப்ரொஃபைல்ஸ் வந்ததுன்னா நீங்கள் எந்த ஸ்கீமில் வருதோ அந்த டைமில் பிஆர்டிஸ் கோஆர்டினேட்டர்ஸ் யார் என்ன சொல்கிறாங்களோ, ஏஇஓஸ் பிஓஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படுங்க. பொதுவாக ப்ரைமரி ஸ்கூலுக்கு தவறாக ப்ரொஃபைல் வந்துடுச்சுன்னா அதை நீங்கள் கேட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. ப்ரைமரி ஸ்கூல்ஸ் மட்டும், மிடில் ஸ்கூலில் இருக்கிற 1 to 5 அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்க. உங்கள் பள்ளியில் அந்த பையன் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னா அவனுடைய தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அவன் படித்தது உண்மைதானான்னு வெரிஃபை பண்ணும்போது அந்த குழந்தை 1 to 8 படிச்சிருந்ததுன்னா அத்தனை வகுப்புக்கும் அதை அப்லோட் பண்ணி அப்ரூவ் பண்ணிவிடுங்க. மிடில் ஸ்கூல் 1 to 5 ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ப்ரைமரி ஸ்கூல்ஸு தேவையில்லாமல் ப்ரொஃபைல் வந்தால் ரிஜெக்ட் பண்ணலாம். அது தேவையான கேட்டகரியில் இன்றைக்கி டேட்டுக்கு சொல்கிறோம். இனிமேல் வர ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 1வதுலேருந்து படித்தவங்களுக்கு அப்ரூவல் பண்ணுன்னா அப்போ எல்லாமே அப்ரூவல் பண்ணி தான் ஆகணும். இப்போ இருக்கிற ஸ்கீமுக்கு மிடில் ஸ்கூல்ஸ் வந்து 1 to 8 வர்ற குழந்தைங்களுக்கு 1 to 8 அப்ரூவ் பண்ணுங்கள். ப்ரைமரியில் தவறாக வந்திருந்தால் மட்டும் ரிஜெக்ட் பண்ணுங்கள். இது இதில் வரும். அதே மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து இந்த அலுமினி சொல்லியிருந்தோம், அலுமினி ரிஜிஸ்ட்ரேஷன் எச்எம் எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், போன ஏப்ரல் மாதம் போட்டிருக்கோம், அதை பார்த்துங்க. புதுசாக அலுமினிஸை உங்கள் ஸ்கூலில் இந்த கேட்டகரியில் ஒரு ஒரு ஸ்கூல்லையும் ஒரு 10 பேர் ஏதாச்சும் குறைஞ்சபட்சம் நீங்கள் சேர்த்து தான் ஆகணும். அது அடுத்த ரிசல்ட் கேட்கறதுக்குள்ளே நீங்கள் செய்யுங்க. நம்பர்ஸ்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணல, நம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குரூப்புங்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த அலுமினி ரிஜிஸ்ட்ரேஷனை முடிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நம்ம பள்ளியில் நம்ம ஏற்கனவே போட்டுவிட்டோம், அலுமினியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு உங்கள் லாகினை வச்சு பசங்களை சேர்த்து கொடுங்க. இதெல்லாம் இப்போது எமி சைட்டில் வந்திருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. நிறைய சேஞ்சஸ் வரும், அப்பப்போ நாங்கள் அதை தகவல் சொல்கிறோம், அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். டிசி எல்லோரும் ஜென்ரேட் பண்ணி எடுத்துருங்க. டிசியில் சின்ன கரெக்ஷன் இருந்தால் சம்மந்தப்பட்ட ஹெச்எம்ஸை கேட்டு அந்த ஸ்கூலுக்கு சொல்லி ப்ரொஃபைலில் உள்ளே இழுக்கும்போது அவங்க சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து திருப்பியும் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இழுத்து அதை மாற்றுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு அந்த ஹெச்எம் கன்சர்ன் ஹெச்எம் பக்கத்தில் தான் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசி அந்த ப்ரொஃபைலை உள்ளே இழுத்து அவங்க மாற்றிக்க சொல்லுங்கள். ப்ரொமோஷன்ஸ் போட்டு முடிச்சுருங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் காலியாக வச்சுருங்க. அட்மிஷன் ஃபார்மை எமிஸ் அட்மிஷன் போல் நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இது அனைத்தையும் ஃபாலோ பண்ணி அட்மிஷனை கரெக்டாக முடித்து எமி சைட்டில் ஏற்றுருங்க. அட்டண்டன்ஸ் கரெக்டாக போகிறதுக்கு தான் வசதிப்படும். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மற்றது ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு தெரியும். அட்டண்டன்ஸை வந்து அட்டண்டன்ஸ் ஆப்பில் எப்படி வருதோ அது மாதிரி நீங்கள் கொண்டு வந்து அட்டண்டன்ஸில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு அது அட்டண்டன்ஸ் போடவும் ஈஸியாக இருக்கும். அது போலவே அனைத்து ரெக்கார்டை வச்சுக்கிட்டால் உங்களுக்கு மார்க்ஸ் போடவும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் டீச்சர்ஸ். வந்திருக்கிற அட்மிஷன் வரைக்கும் பெரிய ஸ்கூல்ஸ் உடனே இந்த அட்மிஷனை உடனே பதிவேற்றம் பண்ணிவிடுங்க. 1ஆம் தேதிக்கு அதாவது 7ஆம் தேதிக்கு மேலே தினம் தினம் அட்மிஷனில் எவ்வளோன்னு கேட்டு ஒரு தகவல் நாங்கள் அலுவலகத்தில் கேட்பாங்க. அதையும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். தினந்தனம் நீங்கள் 1 மணிக்குள்ளே மதியானத்துக்குள்ளே அந்த தகவல்களை தினமும் பதிவு பண்ணணும். ஒரே லிங்க் தான் அனுப்புவோம். தினந்தனம் அத்தனை பள்ளிகளும் பண்ணணும். 0 இருந்தாலும் 0 போட்டு அனுப்புங்க. இதெல்லாம் முன்கூட்டி உங்களுக்கு சொல்கிறது ஒரு ஆயத்தத்துக்காக சொல்கிறோம். இதை முழுக்க பார்த்துட்டு இந்த பணிகளை விரைந்து முடிக்கணும்.
வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எமி சார்ந்த குழுக்களில் பதிவு பண்ணுங்கள். பிஆர்டிஸ் கேளுங்கள், கோஆர்டினேட்டர்ஸ் கேளுங்கள். எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் டீச்சர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.